வெல்கம் டு இங்கிலீஷ் ஆன்லைன் கிளாஸ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ப்ரோஸ், த குயின் ஆஃப் பாக்ஸிங், குயின் ஆஃப் பாக்ஸிங் ரிட்டன் பை எம்சி மேரி காம், தமிழ் வெர்ஷன். குயின் ஆஃப் பாக்ஸிங், அதாவது குயின் ஆஃப் பாக்ஸிங், இதை எழுதுறது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சி மேரி காம். மேரி காம் அவர்கள் வந்து ஒரு ஃபேமஸான பாக்ஸர். அது மட்டுமல்ல, அவங்க வந்து ராஜ்யசபாவில் வந்து ஒரு எம்பி. அவங்களோட சுயசரித்திரமான அன்பிரேக்கபிள் அப்படிங்கிற ஒரு புக்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு போர்ஷன் தான் வந்து குயின் ஆஃப் பாக்ஸிங். ஸோ இது வந்து ஒரு ப்ரோஸாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேரி காம் ஒரு பாக்ஸர்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து 5 முறை வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2012 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கமும் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுட்பால், வாலிபால், அத்லட்டிக்ஸ் அப்படின்னு நிறைய கேம்ஸ் விளையாடுவாங்க. ஸோ 1998 அதில் நடந்த ஏன்ஷியட் மணிப்பூர் சேர்ந்த டிங்கோ சிங் அப்படிங்கிறவங்களை டிஃபிட் பண்ணி கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து மேரி காமும் வந்து ஒரு பாக்ஸர் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க. ஸோ 2001 யுஎஸ்ஏல வந்து பெனிசுலாவியா அப்படிங்கிற பிளேஸில் வேர்ல்டு உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப், அதாவது அது அப்போ தான் வந்து நடந்தது. அதில் வந்து சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. சில்வர் வின் பண்ணதுக்கப்புறம் தான் மேரி காம் வந்து, அதாவது பாக்ஸிங்கில் வந்து கண்டினியூவாக, அதாவது அந்த ஃபீல்டில் இருந்து கோல்டு வின் பண்ணுங்கிற அப்படி ஒரு தாட்டே அவங்களுக்கு வந்துச்சு. பட் ஆனால் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணதில் சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களோட முதல் வெற்றி. ஸோ 6 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் மெடல் வின் பண்ணது தான் வந்து, நம்ம 6 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் மெடல் வின் பண்ண ஒரே லேடி வந்து மேரி காம் தான். ஸோ மேரி காம் வந்து 2010 பத்மஸ்ரீ விருதும், 2013 பத்மபூஷன் விருதும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைன்ஸுக்கு போயிடலாம். Soon after the Bangkok Championship, I was selected in the 48 kg category of the International Boxing Association. Originally, the association international, the boxer amateur or the AIBA, the World Women's Boxing Championship in Peninsulavia, USA in November to December 2001. That was பேங்காக்கில் சாம்பியன்ஷிப் முடிஞ்சு இந்தியாவுக்கு திரும்பின உடனேயே மேரி காம்புக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வெயிட்டிங்கில் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன்லேருந்து வந்து மேரி காமை 48 kg கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போட்டி எங்கே நடக்க இருந்துச்சு அப்படின்னா, யுஎஸ்ஏல பெனிசுலாவியாவில் November to December 2001 நடந்துச்சு. மை ஃபாதர் மேனேஜர் டு கலெக்ட் only rupees 2000 for my trip. I was both upset and very worried because I would heard of how expensive things were in America, but there was nothing my parents or I could do. I spoke to Onler, one of my friend, about my problem. He invited a few students and elders who went to meet the 2 members of parliament and seek their help. 2 MPs donated 5,000 and 3,000 respectively, and I suddenly had rupees 10,000 in my hand.
ஸோ அந்த போட்டிக்கு மேரிகாம் வந்து அமெரிக்கா ரெடியானதுக்கப்புறம் அவங்க அப்பாவால் வந்து 2000 மட்டும்தான் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடிஞ்சுது. ஸோ வீட்டில் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க, 2000த்தை வச்சுக்கிட்டு எப்படி போகிறது, அதுவும் அமெரிக்கா வரையும் எப்படி போகிறது அப்படின்னு. ஸோ அட் த சேம் டைம் மேரிகாம்லேயும் வந்து அவங்க பேரண்ட்டாலேயும் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் மேரிகாம் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஆன்லர் ஆன்லர் அப்படிங்கிற அவங்க ஃப்ரெண்டை காண்டாக்ட் பண்ணி பேசினாங்க. ஸோ இதை பற்றி சொன்னாங்க, அதாவது சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை சமாளிக்க அவங்க சில வந்து என்னென்னா அவங்களோட மூத்தவங்கள்ட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டையும் கூட்டிகிட்டு போய் எம்பியை பார்த்து மீட் பண்ணி பேசினாங்க. ஸோ ஒரு எம்பி வந்து 5000 டொனேட் பண்ணார், இன்னொரு எம்பி வந்து 3000 டொனேட் பண்ணார். ஸோ ஆல்ரெடி வந்து ஃபாதர்கிட்ட 2000 இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து இப்போ அவங்க கையில் வந்து 10000 வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பீப்புள்கிட்டேருந்து கொஞ்சம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ நல்லா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இப்போ சேர்ந்துருச்சு. வித் திஸ் ப்ரின்ஸ்லி சம் அண்ட் எ லிட்டில் மோர் தட் ஹேட் பீன் கலெக்டட் ஃப்ரம் பீப்புள் ஐ லெஃப்ட் ஃபார் த யூஎஸ். ஐ வாஸ் ரிலீவ்டு டு ஹாவ் மனி இன் மை பாக்கெட் அண்ட் நியூ தட் ஐ குட் நாட் கம் பேக் எம்டி ஹேண்டட் ஆஃப்டர் ஆல் த எஃபர்ட்ஸ் தட் பீப்புள் ஹேட் மேட் ஆன் மை பிஹாஃப். அதாவது யூஎஸ் வந்து கிளம்பிட்டாங்க, ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு போகிறோம், திரும்ப வரும்போது வந்து வெறும் கையோடு கண்டிப்பாக வரக்கூடாது, நமக்காக வந்து எஃபோர்ட் போட்ட மக்களுக்காக நம்ம ஏதாச்சும் செய்யணும், தட் மீன்ஸ் போட்டியில் கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. பெனிசுலாவியா வாஸ் கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். பெனிசுலாவியா வாஸ் கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். இட் வாஸ் ஸ்னோவிங். வி வேர் கன்ஃபைன்டு டு த ஸ்போர்ட்ஸ் அரேனா, பட் வாட் லிட்டில் ஐ சா வாஸ் ப்ளீஸிங் டு த ஐ. த பீப்புள் வேர் எனாமஸ்லி நைஸ் டூ. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் that I had traveled so far. I was looking forward to seeing that America was all about. But since we were the last team to arrive, we went straight to the sporting arena from the airport. The other teams had already completed their wait in, which is compulsory for all players. I was tired and suffering from jet lag. ஸோ யூஎஸை ரீச் பண்ணியாச்சு. பெனிசுலாவியா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப கோல்டாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப கோல்டாக இருக்குது. அப்படியே பனி பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுமாரி இடத்த இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மேரிகாம். அதாவது வந்து ஏரியா வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அமெரிக்கா எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. ஆனால் இவங்க தான் வந்து லாஸ்ட் டீம், அவங்க அனுப்பிச்ச டீம்லேயே இவங்க தான் லாஸ்ட் டீம். ஸோ அதனால் யூஎஸ் ரீச் ஆனோடனே வந்து அவங்க டைரெக்டாக என்னென்னா ஸ்டேடியத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து வெளியில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து டைரெக்டாக ஸ்டேடியத்துக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி வந்த டீம்ஸ்லாம் வந்து அவங்கவுங்க தங்களோட வெயிட்டை வந்து செக் பண்ணிட்டாங்க, அதாவது செக்கிங்கில் அதாவது வந்து ஒன் பை ஒன்னாக செக்கிங்கில் முடிச்சிகிட்ருக்காங்க. இது வந்து என்னென்னா கம்பல்சரி ஃபார் ஆல் பிளேயர்ஸ், எல்லாருக்குமே வந்து மஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து டைரெக்டாக வந்து இங்கே வந்ததுனால ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணது, ஸோ டைம் ஜோன் சேஞ்ச் ஆனது, இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அமெரிக்கா நமக்கு வந்து ஃபீல் அன்ஈஸி, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. It had been morning when I left, and here it was morning again. After waiting, I found out that I didn't have any match that day. I was fortunate, but some of the teammates were not so lucky. I was able to rest well enough to face my opponent in the round, which I won comfortably. My fear of facing new opponents quickly vanished. I
competed in the 48 kg in this championship. While teammates lost one after the other, I went on to reach the finals. I was even hopeful of winning the gold. The boxers were not unbeatable as I had earliest thought. So inge morning irunduchu ana anga poiyum seidhadukapruna adhaadu vandu avanga impol la kelambumbodhu morning ah irunduchu ipa us la vandum irukumbodhu appadina morning da so and format vandu mudinjiruchu adhaadu vandu enna weight format vandu check pandrathu vandu mudinjiruchu but vandu avangalukku vandu annaiki vandu match kedaiyadhu so sila perukku mattum dhaan adhu nadanduchu so and vagaiyila vandu enna america vandu lucky person so balance time la avanga vandu enna pandranga appadina nalla rest edukranga so appo dhaan vandu kalathula vandu yaarunu kaatta mudiyum abingiradhukaga so anga poi match velaiyada velaiyada avangalukku enna aidichu appadina bayam la poiiduchu so events la paatha adutaduthu ellarume enna na thootukitte irukanga அவங்க படிச்சதுக்கு முன்னே பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒன் பை ஒன்னாக மேட்ச் போயிட்டே இருக்குது பட் அங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸில் இல்லைன்னா அடுத்தடுத்து தோத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அமெரிக்கா மட்டும் நல்லா விளையாடி ஃபைனல்ஸ் வரைக்கும் முன்னேறிட்டாங்க ஸோ அந்த ஃபைனல்ஸ் எப்படியும் வந்து வின் பண்ணி கோல்டு வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு நினைக்கும் போது நம்மளால் வந்து யாரையும் வந்து வின் பண்ண முடியாது அப்படின்னு ஆனால் இப்போ வந்து கோல்டு வாங்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அவங்கள்ட்ட I felt like this would be the place, the event that would change my life. I kept telling my life, I can face anyone in the ring. In the quarter final, I defeated Nadia Hopmi of Poland by RSC. Referee stopped contest applicable in the referee. Feels one of the boxers is inferior to the other and risk getting hurt badly. And in the semi-final, I defeated Jamie Behal of Canada by 21-9. I reached the finals but lost of Hula Sahin of Turkey by 13.5. So, அது மட்டும் இல்லாம அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த களம் தான் வந்து நம்ம லைஃப் இந்த காலம் தான் நம்ம லைஃபே மாற்ற போகுது ஸோ அதனால் திரும்ப திரும்ப மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னால் ரிங்குள்ளே யாரையும் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ குவார்ட்டர் ஃபைனலில் பார்த்தா போலந்தை சேர்ந்த நாடியா ஹோக்மியா அப்படிங்கிறவங்கள அவங்க வின் பண்ணாங்க செமிஃபைனலில் வந்து ஜாமி பெஹாலை வந்து வின் பண்ணாங்க ஸோ செமிஃபைனலில் வந்து ஜாமி ஃபைனலில் வின் பண்ணாங்கன்னா எந்த மெத்தட்லன்னு பார்த்தா ஆர்எஸ்சி மெத்தட் அதாவது ரெஃப்ரி ஸ்டாப்டு கான்டெஸ்ட் மெத்தடில் வின் பண்ணாங்க ஸோ ஃபைனலில் பார்த்தா துருக்கியை சேர்ந்த ஹுலான் சாஹின் அப்படிங்கிறவங்கள்ட்ட வந்து தோத்துட்டாங்க லாஸ்ட்டை ஸோ வின் பண்ண முடியல அதாவது கோல்டு வின் பண்ண முடியல த கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ வாஸ் மை லாஸ் ஆஃப் அபிட் I was not accustomed to the food there, try as I might. I could not eat the food and I started to lose weight. So much so that just before the finals, I was only 46 kg. This is probably what cost me my dream of winning gold and I was very disappointed. I went to my room and cried. But the coaches were kind. They consoled me and lauded me on the silver win. I was the only one in the team to get a medal. But the biggest thing I took away from the championship was the conviction that I could take on any boxer. அதாவது வந்து மேரிகாமுக்கு வந்து என்ன அப்படின்னா எல்லாமே அமெரிக்கா வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எதனால் வந்து இந்த மேட்ச்சில் அவங்களால வந்து வின் பண்ண முடியல அப்படின்னா அதை யோசிச்சு பார்க்குறாங்க அதை யோசிக்கும்போது சரியான சாப்பாடு இல்லை கண்டிப்பாக சரியான சாப்பாடு இல்லை அவங்களால சாப்பிட முடியல ஏன் அப்படின்னா யூஎஸ் ஃபுட்டு வந்து அவங்களுக்கு ஒத்துக்கலை ஸோ நிறைய சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணாலும் அவங்களால சாப்பிட முடியல
ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க ஜஸ்ட் என்னென்னா அதில் எது எதில் செலக்ட் ஆனா அப்படின்னா 48 kg அந்த கேட்டகரியில் செலக்ட் ஆனாங்க. பட் ஆனால் இப்போ அவங்களோட வெயிட் கேஜி என்னென்னா 46 தான் இருக்குது. ஸோ ஃபைனல்ஸில் வின் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம், அதாவது தன்னோட தோல்விக்கு வந்து இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க தோல்வி அணைச்சி. ஆனால் வந்து அவங்க கோச்லாம் வந்து என்னென்னா ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. அதான் வந்து சில்வர் வின் பண்ணியிருக்கலாமா, அதனால் வந்து நீ தான் வந்து இந்தியாவில் வந்து சில்வர் வின் பண்ணியிருக்கிறது அப்படின்னு எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து போன அந்த டீம்லேயே வந்து மெடல் வாங்கின ஒரே ஒரு லேடி யாருன்னா அமெரிக்கா மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து யாராக இருந்தாலும் நான் களத்தில் பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் த கோர்ஸ் ஆஃப் மை கெரியர் ஐ ஹாவ் பிகம் யூஸ்டு டு ட்ராவல் அண்ட் டு த டிஃப்ரெண்ட் வேஸ் தட் திங்ஸ் ஒர்க் இன் அதர் கண்ட்ரிஸ். ஒன் டைம் இன் சைனா வி வேர் கிவன் சாப்ஸ்டிக்ஸ் டு ஈட் அவர் மீல்ஸ் வித். ஜஸ்ட் வென் ஐ ஹேட் பெயின்ஃபுல்லி பிகன் டு மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் யூஸிங் எ நைஃப் அண்ட் ஃபோக் ஐ ஹேட் டு யூஸ் 2 sticks டு ஃபில் மை ஸ்டொமக். I ended up using both my hands to hold the chopstick to pick up the food and push it into my mouth. My teammates asked for spoons, but I tried to manage with the sticks. It helped that I really enjoy Chinese food. I was hungry enough that I managed the complex work required. I ate enough to sat my appetite and my palette. After 5 years of traveling, I started taking along some packet food from home. அமெரிக்கா வந்து மற்ற நாடுகளில் வந்து ட்ராவல் பண்ணாங்க. ஆனால் இது ரிலேட்டடாக வந்து என்னென்னா சைனா போயிருக்கும் போது அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக அப்போ என்ன என்னென்னா அப்போ தான் வந்து சாப்ஸ்டிக் கொடுக்குறாங்க. ஸோ சைனா ஃபுட்லாம் வந்து என்னென்னா சாப்ஸ்டிக் வச்சு கொடுப்பாங்க. அப்போ சாப்பிடும் போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த 2 sticks ஒன்று மாரி கொடுப்பாங்க, அது இந்த ஜூஸில் போடுற ஸ்ட்ரா மாதிரி இருக்கும் பார்க்க, அதான் வந்து சாப்ஸ்டிக். ஸோ அப்படி கொடுக்குறாங்க. ஈவன் அப்போ தான் வந்து ஃபோக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து வேறு அமெரிக்காவை வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி சாப்பிட்ற அந்த அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணி சாப்பிட்டாங்க. பட் ஆனால் வந்து சாப்ஸ்டிக் அவங்க வந்து கீழே வைக்கல. ஸோ அதையும் யூஸ் பண்ணி ஒரு வழியாக மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து டீம்மேட்ஸ்லாம் வந்து ஸ்பூன் கேட்டு அதை யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து இவங்க வந்து சாப்ஸ்டிக் வச்சு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டாங்க. ஈவன் அந்த இந்த ஸ்டைலை வந்து என்னென்னா இந்த ஸ்டைலை வந்து கற்றுக்கிட்ட அப்புறம் தான் சைனீஸ் ஃபுட்டில் வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட வந்து ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ 5 years வந்து அப்படியே ட்ராவலில் இருந்தாங்க. 5 years வந்து வெளியில் கிடைக்கிற ஃபுட்டு தான் வந்து அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வீட்டிலேருந்து பேக்குடு ஃபுட்டெல்லாம் வந்து கொண்டு போக ஆரம்பித்தோம். On my return, Delhi gave me a warm welcome to the airport back in Impol. I was greeted with the garlands and drumbeats and dancing. There was a victory ride across town. A felicitation program was held in Langol, an area that houses the government quarters. Thanksgiving prayers were said and words of praise and adulation were showered on me. I was presented with a traditional shawl. Oja Ibancha was also present and was duly felicitated. When I spoke to the people in Langol that day, I spoke of my hope that I would win gold in future tournaments. அதாவது இன் அதுக்கப்புறம் வந்து சில்வர் மெடலை வின் பண்ணிவிட்டு திரும்பும் போகும்போது டெல்லி ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய வரவேற்பு வந்து அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு, வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ இம்பால் போகும்போது ட்ரம்ஸ் அடித்து டான்ஸ் ஆடி ரொம்ப அழகாக வந்து அவங்கள வரவேற்பாங்க. ஸோ அவங்க ஊரில் பார்த்தா ஒரே ஒரு பாக்ஸிங் லேடின்னு பார்த்தா அவங்க தான். ஸோ அந்த ஒரே வெற்றியை வந்து ஒரு ஊர்வலமாக அந்த ஊரே வந்து கொண்டாடினாங்க. ஸோ கவர்மெண்டில் வாழ்த்துறைக்கு லங்கோலா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோருக்கும் வந்து அமெரிக்கா வந்து ஒரு எல்லோரும் வந்து அவங்கள என்னென்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பாரம்பரிய ஷால்வை வந்து
அவங்கள போற்றி அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் பாக்ஸிங் கோச் ஓஜா இம்போச்சா அவரும் வந்து கலந்துக்கிட்டார். ஸோ அவரும் வந்து என்னென்னா மேரி காமை வந்து விஷ் பண்ணார். ஸோ அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது ஃப்யூச்சரில் வந்து கோல்டு மெடல் கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு மேரி காம் வந்து பேசினாங்க. தட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடல் எ சில்வர் வில் ஆல்வேஸ் மீன் எ லாட் டு மீ. த ஃபைட் அண்ட் ஆல் தட் ஃபாலோட் ஆர் கிளியர்லி எச்டு இன் மை மெமரி. பட் டீப் இன்சைட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் எ சில்வர். ஆஸ் ஐ டச் டவுன் இன் இண்டியா ஐ வாவ்டு தட் த நெக்ஸ்ட் டைம் ஐ வுட் பிரிங் பேக் எ கோல்டு. ஐ நியூ ஐ வாஸ் குட் எனஃப். இந்த சில்வர் மெடல் ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு, ஆனாலும் என்னோட ஆள் மனசுக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கல. சில்வர் தானே வாங்கியிருக்கோம், ஆனால் கோல்டு வாங்க முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்தியா வந்தால் கண்டிப்பாக கோல்டு மெடலில் தான் வரணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. த சில்வர் இன் பெனிசுலாவியா அண்ட் த ப்ரைஸ் மணி ஃப்ரம் த கவர்மெண்ட் ஹேட் put on an end to my immediate financial worries, but I wanted a job too. For that alone can bring long-term security and a steady income. Also, around the time that I was getting married, I had no savings except a couple of life insurance policies. பெனிசுலாவில் கிடைச்ச சில்வர் மெடல், கிடைச்ச பரிசு தொகை, இது எல்லாமே என்னென்னா அப்போதைக்கு வந்து அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அதாவது பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆனாலும் அது அவங்களுக்கு வந்து பத்தாது, அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வேணும். ஸோ அதுதான் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா லாங் டைம் செக்யூரிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களும் என்னென்னா மேரேஜ் ஆகும்போது எந்த ஒரு சேவிங்ஸும் அவங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் என்னென்னா ஒரு ரெண்டு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும்தான் இருந்துச்சு. ஆஃப்டர் மை செகண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கோல்டு, த மணிப்பூர் கவர்மெண்ட் ஆஃபர்டு மீ த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் விச் ஐ அக்செப்டட் இன் 2005. ஐ ஹேட் லாங் ட்ரீம்ட் ஆஃப் கெட்டிங் எ கவர்மெண்ட் ஜாப் த்ரூ த ஸ்போர்ட்ஸ் கோட்டா. And it was finally fulfilled. I earned a salary ₹15,000 in that first job. The thing about jobs that are obtained through the jobs sports quota is that we are not required to go in to work regularly as our colleagues because we tend to be away at camps and tournaments through much of the year. I go to office when necessary and every time I need to go out of station, I am required to take leave and inform the department. So, என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சில்வர் மெடல், அதாவது வந்து செகண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் கோல்டு வின் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ஸோ அமெரிக்காவுக்கு வந்து என்னென்னா மணிப்பூரில் வந்து கவர்மெண்ட்டில் எஸ்ஐ போஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, 2005 ஜாயின் பண்ணாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மூலமாக வந்து ஜாப், அதாவது கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு அவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அது வந்து இதன் மூலமாக வந்து அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்க. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் மூலம், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கு வந்து கிடைச்ச அவங்களுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு சேலரி, அது மூலமாக கிடைச்ச ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளோனா 15,000, அதாவது 15,000 ரூபா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ரெகுலராக வந்து டெய்லி டியூட்டிக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாதி நாள் எப்படின்னா கேம்பில் போய்டும், பாதி நாள் வந்து டோர்னமெண்ட்லேயே போய்டும். ஸோ அதனால் பிஸியாக இருப்பாங்க. ஸோ எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து அவங்க ஆஃபீஸ் போனால் போதும். ஸோ மேட்சுக்கு போகும்போது, அதே நேரத்தில் டோர்னமெண்ட் மேட்சுக்கெலாம் போகும்போது என்னென்னா லீவ் எடுத்துகிட்டு டிபார்ட்மெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்க போகணும். My medal haul continued after my marriage, putting an end to speculations among my family and friends around that particular topic. I retained the world
title in the third World Women Boxing Championship at Podolsk in Russia, 2005. Sarita, who had won the bronze, and I were given a hero's welcome at the Imphal airport. We were taken to the Bhakya Chandra Open Air Theatre, where a grand reception was organized. ஸோ திருமணத்துக்கு பிறகு வந்து பதக்க வேட்டை, அவங்களோட பதக்க வேட்டை தொடரும்னு, தொடருமா தொடராதான்னு பல பேர் வந்து கேள்வி எழுப்புனாங்க. ஸோ அந்த கேள்விக்கு வந்து பதில் அளிக்கிற மாதிரி அமெரிக்கா வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேர்ட் வேர்ல்டு உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து கோல்டு வின் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து இந்தியாவில் சேர்ந்த சரிதா அப்படிங்கிற இன்னொரு லேடி வந்து ப்ரான்ஸ் வின் பண்ணாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு இம்பால் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு ரெண்டு பேருக்கும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாக்யச்சந்திரா ஓப்பன் ஏர் தேட்டரில் வந்து ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ சரிதாவுக்கும் சரி மேரிகாமுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் வந்து கொடுத்தாங்க. ஐ வுட் ஹேட் ஏ குட் ரன் ஃப்ரம் 2001 to 2004. ஐ ஒன் several golds, all the seniors women's boxing championship. The second women's boxing championship 2002, the second Asian woman boxing championship at Hisar 2 in 2003, and the Vich Cup of Boxing Championship at Pécs, Hungary. In spite of this, when I got married, yeah, everybody has doubtful that my medal hauls would continue. But after the wedding, I participated in and won a gold in the third and fourth World Women Boxing Championship in October 2005 and November 2006. So 2001 to 2004 வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வருடமாக இருந்துச்சு. ஸோ அமெரிக்கா வந்துக்கு அது வந்து ரொம்ப ஒரு லக்கியான இயர் தான் சொல்லலாம், அது அப்படி வந்து அவங்களுக்கு அமைஞ்சிது. ஸோ அந்த பீரியடில் வந்து என்னென்னா நிறைய கோல்ட் மெடல் வின் பண்ணாங்க. ஸோ என்னென்னங்கிறது தான் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. 2002, 2003 வின் பண்ண மெடல்ஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா திருமணத்துக்கு பிறகு வந்து மறுபடியும் அந்த பதக்க வேட்டை தொடருமான அந்த கேட்ட கேள்விக்கு தான் வந்து அவங்க வந்து 2005 to 2006 வந்து கோல்டு வின் பண்ணி காட்டினாங்க. There were a number of other international level championship in Taiwan, Vietnam, Denmark and so on. But it was retaining my world title in 2006 by defeating Stetulda Tudor of Romania 22-7 at the fourth world championship in New Delhi. That I consider one of my greatest achievements. It is probably the most memorable for me because I was able to win at home. The other Indian boxers also performed exceptionally well. Indian won 4 golds, 1 silver and 3 bronzes, and our team won the overall title. So with this hat trick of world championship wins, the media christened me queen of boxing and magnificent Mary. So லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல இடத்துல வந்து அவங்க என்னென்னா இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து வின் பண்ணாங்க கோல்டு மெடல். ஸோ இவங்க தன்னுடைய சாதனையாக வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னா, நியூ டெல்லியில் நடந்த ஃபோர்த்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை தான் வந்து ஒரு தன்னுடைய லைஃப்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. தன்னோட டைட்டிலாக வந்து அதை தான் வந்தது, தன்னோட டைட்டிலை வந்து அங்கே தான் வந்து அவங்க தக்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த சீரியஸில் பார்த்தா 2006 வந்து ரொமானியாவை சேர்ந்த ஸ்டெட்டுல்டா டூட்டா அவங்க வந்து அவங்கள வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற இந்தியாவோட அந்த இந்தியாவில் சேர்ந்த எல்லோரும் வந்து நல்லா விளையாடினாங்க. ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கு 4 தங்கமும், அதாவது இந்தியாவுக்கு வந்து 4 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலம் பதக்கம் கிடச்சிச்சு. அண்டு நம்ம இந்தியா டீம் தான் வந்து ஓவரால் டைட்டிலையும் வந்து வின் பண்ணிச்சு.
ஸோ தொடர்ந்து வந்து மூணு முறை வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வின் பண்ணதுனால அதாவது அவங்கள வந்து என்னென்னா ஹேட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீடியா அதாவது மீடியா வேர்ல்டில் வந்து அவங்கள எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா குயின் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் மேக்னிஃபிஷண்ட் மேரி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா குயின் ஆஃப் பாக்ஸிங் அதாவது வந்து அமெரிக்காமோட டோட்டல் ஆஃப் த ப்ரோஸ் ஸ்டோரி. ஸோ பேராகிராஃப் ரீட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது வந்து ஓவரால் டைட்டில்ஸு உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து ஸ்லைட்ஸில் போட்டு அதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸாக வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா இதை ஓவரால் பார்த்ததுக்கப்புறம்